ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சில பல தக் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சக்தி அண்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சிங்கம். சிங்கலாக தான் வரும். இவர் தான் பிஷ்ணு ஸ்ரேஷ்தா. இவர் 1975 நேபாளில் பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போது 46 வயசாகுது. இவர் ஒரு இந்தியன் ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர். செப்டம்பர் 2010 நம்ம பிஷ்ணுஸ்வேதா மயூரா எக்ஸ்பிரஸில் அவரோட வேலை முடிச்சு லீவுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு அந்த ட்ரெயின் ராத்திரியில ஜங்கிள் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல நின்று இருக்கு. அப்போ எங்கிருந்தாலும் ஒரு 40 பேர் அந்த ட்ரெயின்குள்ள ஏறி இருக்காங்க. அதுக்கப்புறம் கத்தியை காட்டி மிரட்டி எல்லாருக்கிட்டையும் காசு, பணம், நெக்லஸ் லேப்டாப், மொபைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பிஷ்ணு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அவரையும் அவரோட பெட்ஷீட்டை பிடுங்கிட்டு கத்தியை காட்டி காசு பணம் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பிஷ்ணு சொல்லியிருக்காரு, நான் ஒரு எக்ஸ் இந்தியன் ஆர்மி சோல்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 40 பேரும் பிஷ்ணுவை சடனா பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிஷ்ணு கிட்ட வாங்காம அவங்க பின்னாடி போயிட்டாங்க. ஆனா மத்தவங்க கிட்ட எல்லாம் காசு பணம் எல்லாமே வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்ப எல்லாம் நம்ம பிஷ்ணு சைலண்டா இருந்தாரு. ஆனா அதுல 2-3 பேர் ஒரு 18 வயசு பொண்ணு கிட்ட அவங்க அப்பா அம்மா முன்னாடி இருக்கும்போதே தப்பா நடந்துங்க பாத்திருக்காங்க. அப்போ நம்ம பிஷ்ணுக்கு பொறுமையா இருக்க முடியல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரோட பேக்ல இருந்து ஒரு கூர்க்கி கத்தியை எடுத்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினா அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துங்க பாத்துக்கவங்க அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கேங்ல இருக்க 40 பேரும் நம்ம பிஷ்ணுவை அடிக்க வந்திருக்காங்க. அப்போ நம்ம பிஷ்ணு அவங்கள துவம்சம் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிஷ்ணு 8 பேரை பயங்கரமா குத்தி அந்த சைடு இந்த சைடு கீரலோட அவங்க அடிபட்டு கிடந்திருக்காங்க. 3 பேரை கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் மிச்சம் மீதி இருந்தவங்க எல்லாம் ட்ரெயினை ஓடும்போது அதிலிருந்து குதிச்சு ஓடிட்டாங்க. இதனால நம்ம பிஷ்ணுவோட லெஃப்ட் ஹேண்ட்ல கொஞ்சம் ஹெவியான இன்ஜுரி அப்படின்னே சொல்லலாம். ஆனா அவரு அந்த ட்ரெயின்ல இருந்த எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. அடுத்த ஸ்டாப்லயே போலீஸ் அண்ட் மெடிக்கல் டீம் ரெடியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிஷ்ணுவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஆச்சு அவருங்க ரிக்கவர் ஆக இருக்கு. ஆனா இந்த கேப்ல தப்பிச்சு போனவங்களும் அவங்க திருடின 4 லட்சம் மதிப்புள்ள பொருட்களும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஷ்ணுவோட தைரியத்தை பாராட்டி 2 மெடலும் சில்வர் பிளேட்டட் கூர்க்கி கத்தியும் அதுக்கப்புறம் 50,000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம பிஷ்ணு காப்பாத்தின பொண்ணோட ஃபேமிலியிலிருந்து பிஷ்ணுக்கு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பிஷ்ணு அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நாட்டை காப்பாத்துறது சோல்ஜரா என்னோட கடமை, ஆனா ட்ரெயின்ல 40 தக்ஸ் கூட சண்டை போட்டது ஒரு மனுஷனா என்னோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, வீடியோ இனி முடியல. நான் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கமிட்டடாக இருக்கீங்க அப்படின்னு தெரில. ஆனால் கமிட்டடாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னே வேணாலும் சொல்லலாம். ஏன்னா கமிட்டட் ஆனால் 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று இல்லைன்னா சக்ஸஸ் ஆகும், ஒன்று இல்லைன்னா பிரேக்கப் ஆகும். ஆனால் நிறைய பொண்ணுங்க தான் பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு உங்களில் யாருக்காவது தெரியுமா? அது எனக்கு நேற்று தான் தெரிய வந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று கூகுளில் எப்படி இந்த யூடியூப் அல்கோரிதம் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நார்மலாக இந்த பிகினர்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுற மாதிரி நானும் சர்ச் பண்ணேன். அப்போது ஹவு டு பிரேக் யூடியூப் அல்கோரிதம் அப்படின்னு அடிக்கிறதுக்கு பதிலாக ஹவு டு பிரேக் அப்படின்னு தான் அடித்தேன். அதுக்குள்ளே எனக்கு ஃபஸ்ட்டு சஜஷனாக வந்தது என்ன அப்படின்னா, அது ஒரு கமிட்டட் ஸ்கில்லாக எச்சரிக்கை மாதிரி வந்தது. அது என்னன்னு நீங்களே பாருங்க.